Hey guys, what's up? So, இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்? பெங்களூர் வந்திருக்கோங்க. So, பெங்களூர்ல இன்னைக்கு சிட்டிக்குள்ள என்னென்ன பிளேசஸ் எல்லாம் சுத்தி பார்க்கலாம் அப்படின்ற இந்த வீடியோக்குள்ள போய் நம்ம பார்க்கலாம். So, அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ் பெங்களூர்ல சென்ட்ரல் முக்கியமான பெங்களூருக்கே ஒரு ஐடென்டிட்டி அப்படின்னு சொன்னா விதான் சௌதா. ஓகே, இந்த விதான் சௌதா பக்கத்துல ஏகப்பட்ட பிளேசஸ் உங்களுக்கு சுத்தி பார்க்க இருக்கு. ஃபர்ஸ்ட் விதான் சௌதா எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. விதான் சௌதானா ஒன்றும் இல்லைங்க, கர்நாடகாவுடைய மெயினான பார்லிமெண்ட். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி தான் நின்றுட்டு பேசிட்டு இருக்கேன். அந்த சைடு இதை சுத்தி கப்பன் பார்க் ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. இடம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவர்வியூ காட்டுறேன், உங்களுக்கு பார்த்துடுவாங்க. ஓகே, ஸோ கைஸ் யாருன்னு தெரியுதா? அம்பேத்கர். ஸோ இந்த பில்டிங்கோட ஓவர்வியூ காட்டுறேன் பாருங்க. ஒரு நல்ல பேலஸ் மாதிரி இருக்கு எனக்கு. ஸோ இதுக்கு ஆப்போசிட்ல அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா பெங்களூருடைய மிகப்பெரிய லைப்ரரி கூட இருக்கு. ஸோ அந்த ரெட் கலர் பில்டிங் தான். ஓகேங்களா? அது பக்கத்துல அப்படியே பாத்தீங்கன்னா ஹைகோர்ட். ஸோ நீங்க இங்க ஈஸியா ரீச் ஆகிறதுக்கு பஸ் அவ்வளவு இருக்காது, நீங்க எங்கன்னா மெட்ரோ எடுத்துட்டு வந்துடலாம். ஸோ மெட்ரோ கனெக்டிவிட்டி வந்துட்டு உங்களுக்கு எல்லா சைட்ல இருந்துமே இருக்கு. ஸோ மெட்ரோல வந்துட்டு ரீச் ஆகிட்டீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க மெட்ரோ ஸ்டேஷன். லெஃப்ட் சைட்ல இருந்து மேலே ஏறி வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே இந்த வியூ வந்துடும். ஸோ உள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு எல்லாம் இந்த சுத்தி காட்டுறேன், அப்படியே பார்த்துட்டு போகலாம் வாங்க. ஸோ கைஸ், விதான் சௌதா சுத்தி உங்களுக்கு என்னென்ன இடம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு கப்பூன் பார்க்குங்க. ஓகே, ஸோ இது ரொம்ப ஃபேமஸ் அண்ட் ஃப்ரீ என்ட்ரி தான். உங்களுக்கு வந்துட்டு ஈவினிங் 6 o'clock வரைக்கும் கூட இருக்கும், சம்டைம்ஸ் நைட் 8 o'clock 9 o'clock வரைக்கும் கூட இருக்கும். ஏன்னா உள்ள ரோடு எல்லாம் போகுது. ஸோ அந்த இடம் வந்துட்டு உங்களுக்கு நல்லா கூலாக சில்லாக இருக்கும், நீங்கள் அந்த இடத்த சுற்றி பார்க்கலாம். ப்ளஸ் அதுக்கு அடுத்து வந்துட்டு விஸ்வேஸ்வரய்யா மியூசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, நல்ல மியூசியம் அண்ட் ஹெரிட்டேஜ் மியூசியம் கூட அது பக்கத்துலேயே ஒன்று இருக்கு, அதை பார்க்கலாம். அது பக்கத்துலேயே உங்களுக்கு யூபிசிட்டி மால் ஒன்று இருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, யூபிசிட்டி அதோட டாப் ஃப்ளோரில் தான் வந்துட்டு உங்களுக்கு ஆப்பிள் ஷோரூம் கூட இருக்கிறதுங்க. ஓகே, ஸோ அதையும் போய் செக் பண்ணுவோம் முடிஞ்சா. அண்ட் அதுக்கடுத்து பக்கத்துல ஒரு ஸ்டேடியம் இருக்கு, கந்தீர்வா ஸ்டேடியம் அப்படின்னு சொல்லிட்டு இண்டோர் கேம்ஸ் எல்லாம் ஆடுவாங்க இல்லைங்களா, ஸோ அந்த ஸ்டேடியம் இருக்கு. அண்ட் செயின்ட் ஜோசப் காலேஜ் இருக்கு. ஸோ இந்த சைடு ஏகப்பட்ட விஷயம் இருக்கு, நான் ஒன் பை ஒன்னா உங்களுக்கு வந்துட்டு காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ வாங்க உள்ள போயிட்டு பார்ப்போம். ஸோ இதுதான் கைஸ் கப்பூன் பார்க்குடைய என்ட்ரி. யூனிவர்சிட்டிலேருந்து இந்த சைடு வந்தீங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸு. ஸோ நான் இப்போ உள்ள கூட்டிட்டு போய் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு சண்டே அப்படின்றதுனால ஏகப்பட்ட க்ரௌட் இருக்கு, பட் இட்ஸ் ஓகே, உள்ளே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. ஸோ கைஸ், நம்ம உள்ளே தான் இருக்கோம், ஏகப்பட்ட கூட்டம் இருக்கு, அதனால நான் அவ்வளோவா வீடியோ எடுக்கல. பட் இதோட ஓவர்வியூ அப்படியே பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் கப்புள்ஸ், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், நிறைய கெட் டுகெதர் கூட நடக்குங்க, செலப்ரேஷன் எல்லாமே இருக்கும் இங்கே. ஸோ அந்த சைட்லாம் இன்னும் கொஞ்சம் வியூ நல்லா இருக்கும். ஸோ அந்த சைடெல்லாம் உங்களுக்கு கூட்டிட்டு போய் காட்டுறேன் அப்படியே. ஸோ இலைங்கள்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாம் கொட்டி போச்சு, பட் இருந்தாலும் பாருங்க எவ்வளோ க்ரீனரியாக இருக்கீங்க. வாங்க அப்படியே நான் உள்ளே போயிட்டு காட்டலாம். ஓகேங்களா? ஸோ கைஸ், இந்த இடம் பாருங்க, மூங்கில் தோட்டம், செம்ம சில்லுன்னு இருக்குங்க. சிட்டிக்கு நடுவில் இது ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 ஏக்கர் கிட்ட இருக்கு. ஸோ சிட்டிக்கு நடுவில் நல்ல ஸ்பாட்டு, நல்லா சில் பண்ணலாங்க இங்கே வந்தா. ஸோ சிட்டி அந்த சைடு இந்த சைடு டிராஃபிக் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கவங்களாம் ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 hour 1 hour இங்கே வந்து சில் பண்ணிட்டு போகலாம். உள்ளே வந்துட்டு இந்த கிளைமேட்டில் கூட அவுட் சைடு 30 degrees இருக்குது செல்சியஸு, பட் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபீல் ஆகலை, நல்லா சில்லுன்னு இருக்குது. ஸோ அப்படியே இந்த இடத்த நான் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே உங்களை அடுத்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போவேன். ஓகேங்களா? ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணுறோம், வாங்க போகலாம். ஸோ கைஸ், இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குட்டைன்னு சொல்லலாம் இல்லைங்களா, குட்டை குளம் அவங்க உள்ள பார்க்குக்குள்ளே இது இருக்குது. இங்கே பாருங்கள் அந்த க்ரீனரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த பிளேஸ் கிட்ட நல்லா காற்று, நல்லா சில்லுன்ட்டு இருக்குங்க.
ஸோ கைஸ் நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறதுதான் பெங்களூர் இன்டர்நேஷனல் ஸ்டேடியம். எதுன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கவேன், ஏன்னா இதுதான் சின்னசாமி ஸ்டேடியம். அண்ட் என்ட்ரன்ஸ் இந்த ரோடு போனீங்கன்னா லெஃப்ட் சைட்ல உங்களுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு, அண்ட் இங்க கூட ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு. கேட் வைஸ் இதுக்கு எனக்கு தெரிஞ்சு 4-5 என்ட்ரன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேங்க இதுக்கு. ஸோ பார்த்துக்கோங்க சின்னசாமி ஸ்டேடியம். அப்படியே நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம். ஸோ கைஸ் கப்பன் பார்க் முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து நெக்ஸ்ட் விஸ்வேஸ்வரய்யா ஏரோநாட்டிக்கல் மியூசியம் போயிட்டு இருக்கோம். அங்கே கிட்டத்தட்ட 2 hours தேவைப்படும் உள்ள எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படியே உள்ள என்னென்னலாம் இருக்குது எப்படின்ட்டு நான் காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் அங்கே உள்ளே போயிட்டு டிக்கெட் என்ன ப்ரைஸு டிக்கெட் வாங்கிட்டு நான் உள்ளேருந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ கைஸ் கப்பன் பார்க் அடுத்து நீங்கள் இங்கே ஒரு 2 minutes நடந்து வந்துடலாம். இதுதான் வந்துட்டு உங்களுக்கு அந்த மியூசியம் என்ட்ரன்ஸு. ஸோ நம்ம அப்படியே இப்போ டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகலாம். இது வந்துட்டு கிட்டத்தட்ட 5 floor இருக்கு, நான் ஏகப்பட்ட வாட்டி வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு இதை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன், அப்படியே உள்ளே போகலாம் வாங்க. ஸோ கைஸ் மியூசியம்குள்ளே வந்த உடனே உங்களுக்கு ஏகப்பட்ட இன்ஜின் எல்லாமே இங்கே விசிபிலிட்டி வச்சுருக்காங்க. ஸோ அந்த காலத்தில் இன்ஜின்னு இந்த ட்ரெயின் இன்ஜின்லேருந்து வெஹிக்கல் இன்ஜின் எல்லாமே எப்படி பண்ணாங்க அப்படின்றது எல்லாம் இங்கே இருக்குது. ஸோ என்ட்ரி இது தான். நான் உங்களுக்கு வந்துட்டு கீழே போயிட்டு எல்லாத்தையும் ஒவ்வொன்றா உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோகிராஃபி அலோடு இல்லை ஆக்சுவலி, பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? போகலாம். ஸோ கைஸ் உங்களுக்கு பாருங்க என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு ஒரு டைனாசர் ஆர்டிஃபிஷியலாக பண்ணி வச்சுருக்காங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அப்படியே அடுத்த இடத்துக்கு போகலாம். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேசிக் இன்ஜின் எல்லாம் வந்துட்டு சிம்பிள் மிஷின்ஸ் எப்படி இருக்கு, அது எப்படிலாம் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத பற்றி ஒரு ப்ரீஃபாக போட்டிருக்காங்க. அண்ட் இது யூஸ் பண்ண பேசிக் டூல்ஸு அது எல்லாமே இங்கே இருக்கு பாருங்க. அண்ட் இது அந்த வெயிட் கல். ஸோ அந்த காலத்தில் ஸ்டேரிங் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. ஃபஸ்ட்டெல்லாம் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் ஆஸ் யூஷுவல் புது வண்டிகள் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு வீடு இருக்கு. ஸோ இது எல்லாமே அந்த காலத்து இன்ஜின் எப்படி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் அங்கே இருக்குங்க. உங்களுக்கு இந்த இன்ஜின் மிஷினரி எல்லாம் நல்லா பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பார்க்கலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அண்ட் இது என்னன்னு தெரியுதுங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினோடைய மெக்கானிசம். அப்போ அந்த செயின் எல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா இன்ஜின்க்கு, அது அதெல்லாம் அந்த காலத்தில் பெல்ட்ல இருந்து செயினாக எப்படியெல்லாம் மாற்றினாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இங்கே இருக்கு. நீங்கள் வந்தீங்கன்னா 1 by 1 பார்க்கலாம். நான் இப்போ உங்களுக்கு கீழே போயிட்டு மெயின் இன்ஜின் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன், அவங்க கீழே போகணும். ஸோ கைஸ் இது பார்த்தீங்கன்னா 4 ton இன்ஜின்ங்க. இது ஆல்மோஸ்ட் ஒரு 500 years ஓல்டான். இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாருங்க. இது அந்த காலத்தில் உருவாக்கியிருக்க வண்டி. அண்ட் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ் இது என்னன்னு தெரியுதுங்களா? நம்ம லாஸ்ட் இயர் 3 ராக்கெட் அனுப்பி சக்ஸஸாக போச்சு இல்லைங்களா? ஸோ அதுதான் சந்திராயன் ராக்கெட். அதோட பேசிக் மாடல் வந்துட்டு இங்கே விசிபிலிட்டியை வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க அதை பற்றின எல்லா டீட்டெயிலும் இருக்கு. ஸோ கைஸ் அந்த காலத்தில் பண்ண நேஷனல் ஆயில் இன்ஜின். அண்ட் அப்படியே இந்த சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு டீசல் இன்ஜின். இந்த சைடு எல்லாமே இன்ஜின் வச்சு எல்லாமே இன்ஜின் தாங்க. பேசிக்கான இன்ஜின் எல்லாம் எப்படி இருந்துச்சு அந்த காலத்தில் அப்படின்றது எல்லாமே இங்கே வச்சிருக்காங்க. இது வந்துட்டு இன்ஜினுடைய ஃபங்க்ஷன்ஸ். டீசல் இன்ஜின் இதில் எப்படியெல்லாம் மாடலாக இருந்துச்சு அப்படின்றத பாருங்க. இது எந்த இயர்வுது அப்படின்னு எதுவுமே போடல, எந்த வருஷத்துலையும் சொல்லுங்க. பட் இன்ஜின் எப்படி ஃபியல் போகுது, அந்த சிஸ்டம் என்ன,
இது வந்து நல்ல பெரிய இன்ஜினா இருக்கு, இது டீசல் இன்ஜின். இன்ஜின்ல உங்களுக்கு நல்ல பவர் எது கொடுக்கணும் உங்களுக்கே தெரியும், பெட்ரோல் இன்ஜின் தான். ஸோ இது எந்த வண்டியோட இன்ஜின் அப்படின்னு உங்களுக்கு இங்கே இருக்கு பாருங்க, நான் காட்டுறேன். இது 4 ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜின், இங்க டீடைல் போட்டிருக்காங்க. அப்படியே இந்த சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ ஓடிட்டு இருக்கு. எதை பாத்தீங்கன்னா இன்டர்னல் காம்பன்சேஷன் இன்ஜின் பிஸ்டல். இதுதாங்க நம்ம டூ வீலர்ல ஏகப்பட்டவாட்டி வெஹிக்கிள் இல்லைங்களா, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்ற டீட்டெயில், இது வந்து பழைய இன்ஜின் எல்லாம் எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்றதுல இருந்து இப்போ புது டெக்னாலஜி வைஸ் ஆட்டோமொபைல்ஸ்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்ற ஏகப்பட்ட டீட்டெயில் போட்டிருக்காங்க. உங்களுக்கு பேசிக்கா மிஷினரி பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் பிளேஸ், ஏகப்பட்டதாக இருக்கு உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண, நீங்க ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு பிடிக்கும். ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட் ஃபோர் முடிச்சுட்டு செகண்ட் ஃபோர் வந்திருக்கோம். இங்கே வந்து இது இருக்கு, ஒன்று ஃபன் சயின்ஸ், அனதர் ஒன் எலக்ட்ரோ டெக்னிக். ஸோ நம்ம இதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம், அதுக்கு அடுத்து ஃபன் சயின்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா, இங்கே ஸோ கைஸ் இங்கே ஃபிக்ஷன் ஃபிக்ஷன் அது என்னன்னு தெரியல, எலக்ட்ரிக் சார்ஜ் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபிசிக்ஸ் இருக்குது. இங்கே வேணும்னா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், உங்களை பிடிக்கும்னா கீழே கமாண்ட். ஸோ இதெல்லாம் எலக்ட்ரிசிட்டியோட ஃபிசிக்ஸ்ன்னு தோணுது, இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியல, பட் ஏதோ திங்ஸ் எல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே அப்சர்வ் பண்ணுங்கள்.